நாங்கள் பார்க்கறத விட நாள்தோறும் மக்கள்கிட்ட செய்திகளை கொண்டு போகிற வலிமை மிக்க ஊடகங்களாக இருக்கிற ஜனநாயகத்தின் பேராற்றலாக இருக்கிற நீங்கள் தான் அதை கவனிக்கணும். இப்போ இது மாதிரி ஒன்றே நானோ என் கட்சி பிள்ளைகளோ அல்ல மற்றவரோ மற்ற அமைப்பினரோ பேசியிருந்தால் என்ன ஆயிருக்கும்? நீங்கள் பொது வெளியில் வந்து மதிப்புமிக்க தமிழினத்தின் ஒரு பெரும் ஆற்றலாகவும் ஒரு பேரறிஞராகவும் இருக்கிற கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களை வந்து அவருடைய அவரை அவர் தாயாரை வந்து அவ்வளவு இழிவாக பேசுகிறார், ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். அதுக்கு அந்த கட்சியினுடைய தலைமைகளோ அல்லது மற்ற சக தலைவர்களோ சட்டப்படியோ ஆளுகிற அரசோ ஒரு கண்டனமோ ஒரு இது கருத்தோ ஒன்றும் இல்லை, ஒரு நடவடிக்கையும் இல்லை. இப்போ அதே மாதிரி இப்போ வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தை எவ்வளோ விழிவாக பேசுகிறார், காவலர்களை எவ்வளவு கொச்சையாக பேசுகிறார். இப்போ அதெல்லாம் அதிகாரத்துக்கு வந்துட்டால் எதை வேணாலும் செய்யலாங்கிறத காட்டுது, அது அதிகார திமிர் அதை காட்டுது. அப்போ அது சட்டமும் திட்டமும் சாமானியனுக்கு மட்டும்தான், அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் அப்பாவிகள் மீது தான், அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அடிபணியுங்கிறத காட்டினா இது எப்படி இன்னொரு தலைமுறை இது இன்றைக்கி பூரா வலையொலிகளில் முகப்பு புத்தகங்களில் பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய விமர்சனமாக போகுது. சட்டம் வந்து உயரத்தில் இருக்கிறவர்கள் கைகட்டி நிற்கும் அப்படின்னா, அதிகாரம் அடிபணிந்து நிற்கும்னா அப்புறம் எப்படி இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வரும்? இது ஒரு நேர்மையான ஆட்சி முறை இருக்குது, இது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கும், இது ஏழை பணக்காரன் பார்க்காது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்காது, எல்லோருக்கும் சமநீதியை வழங்குங்கிற நம்பிக்கை எப்படி வரும்? அது உங்களை போலவர்கள் எடுத்துக்கொண்டு சொல்லணும், அதுக்கு யாருமே பேசலே, ஒருத்தரும் பேசலே. எனக்கு வேடிக்கையாக தான் இருக்குது. ஒரு ஆள் ஒரு வீடு, எங்கள் ஊர் காரைக்குடியில் ஒரு வீடு தான் ஒரு வீடு, என்ன அலம்பல் என்ன அது. அப்போ இதில் பாருங்கள், இதெல்லாம் எல்லாம் நம்மெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நிற்க வேண்டியது இருக்குது. இப்போ என்ன வெறி கொண்ட நாய் தெருவில் அப்படியே குழச்சி ஓடியாந்துச்சுன்னா எல்லோரும் எனக்குன்னு விலகி போவான்ல, அப்படி தான் நம்ம போயிட்டுருக்க வேண்டியது இருக்குது. போய் என்ன இது தொடர்ச்சியாக அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறார் அவர், அதுக்கு எந்த நடவடிக்கை இருக்குது? ஒரு கண்டனம், நாங்கள்லாம் ஒன்று பேசுனா உடனே நீதிமன்ற அவமதிப்பு வந்துடும், உடனே சட்ட நடவடிக்கை வந்துடும். அது வகிக்கிற பொறுப்பு வயசு அது அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, அதையாவது கடைப்பிடிக்கணும். ஒரு இந்திய அளவில் ஒரு ஆட்சியில் இருக்கிற ஒரு பெரிய கட்சி, அந்த கட்சியினுடைய தேசிய செயலாளர் அப்படிங்கிறாங்க, ஒரு வயசு முதிர்ந்தவர் மற்ற இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டணும், வழி நடத்தணும். அது இல்லாமல் வாய்க்கு வந்தது தான் தோன்றித்தனமாக பேசிட்டு அப்படி போகிறது வந்து அவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்க தலைவருக்கு அது அழகு இல்லை. இல்லை இது உட்புகுத்தப்பட்டது தானே, இதை நீங்கள் வந்து பன்னெடுங்காலமாக இந்த விநாயகர் சதுர்த்திங்கிறது நீங்களே திரும்பி பார்க்கலாம், அவங்க சின்ன வயசில் நடந்ததுன்னு இல்லை. அப்போ இப்போ தான் இது ஒரு 15-20 ஆண்டுகளாக தான் இது பெரிய அளவு கொண்டாடப்படுது, அதுவும் இந்த பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தபோது இது பெரிய அளவுக்கு கொண்டாடப்படுது. மற்றவனங்கள்லாம் இந்த இடத்துல ஊர்வலங்களுக்கு இப்போ நாங்கள்லாம் ஒரு பேரணி கேட்டால் தடை விதிக்கப்படுது, இங்கே போகாதீங்க அங்கே போகாதீங்க. அது யார் வேணாலும் நாங்கள் ஒரு கொடி ஏற்றுறதுக்கே ரொம்ப போராடுறோம், அவங்க எங்கே வேணாலும் பிள்ளையாரை வச்சுக்கிட்டு இது பண்ணலாம், அனுமதி பெற்றீர்களா ஏன் இங்கே வச்சிங்க, அதெல்லாம் யார் கேள்வி கேட்பாடில்லை. ஏன்னா அதிகாரம் ஆதரிக்குது, அதிகாரம் அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிது. இப்போ இது வந்து இப்போ நாங்கள் என்ன நினைப்போம்னா, நீங்களே எல்லாருமே தமிழ் கடவுள்னா உடனே வந்து முருகன் சொல்கிறீங்க, அந்த முருகன் எந்த அளவுக்கு கொண்டாடப்படுகிறார், அவர் ஏன் இந்த அளவுக்குலாம் இப்படி கொண்டு போடலை? அப்போ நீங்களே நுட்பமாக நீங்கள் விளங்கி பாருங்கள், விநாயகர் சதுர்த்திக்கு பொது விடுமுறை இருக்குது, சரஸ்வதி பூஜைக்கு பொது விடுமுறை இருக்குது, ஆயுத பூஜைக்கு பொது விடுமுறை இருக்குது, குருநானக்கு பிறந்ததுக்கு பொது விடுமுறை இருக்குது, மகாவீர் ஜெயந்திக்கு பொது விடுமுறை இருக்குது, அது அரசு விடுமுறை இருக்குது. ஆனால் ஏன் தமிழர் கடவுளாக இருக்க, தமிழர் பெரு அடையாளமாக இருக்கிற முன்னோராக இருக்கிற தைப்பூசத்து முருகனுடைய தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இல்லை? விடுமுறைன்னா திருச்செந்தூர்னா அந்த பகுதியிலுக்கு மாவட்ட ஆட்சியர் அந்த ஒரு நாள் விடுமுறை விடுவாரே ஒழிய அரசு விடுமுறை இல்லை. அப்போ இது வந்து தமிழர்களின் அடையாளங்கள், தமிழர்களின் வழிபடு தெய்வங்கள், தமிழர்களுடைய இதெல்லாம் வந்து திட்டமிட்டு மறைக்கப்படுது, நிராகரிக்கப்படுது, உதாசீனப்படுத்தப்படுதுங்கிறத நம்ம உணரணும். அது அது அதை மீட்டெடுக்கிற வேலையாக தான் நாங்கள் வீரத்தமிழர் முன்னணியின் தொடங்கி திருமுருகப் பெருவிழான்னு ஆண்டுதோறும் நாங்கள் தைப்பூச தன்னை கொண்டாட தொடங்கினதே இது தான். ஏன்னா ஒரு மீளழிச்சு கொள்கிற ஒரு தேசிய நம் வரலாற்றிலிருந்து தான் மீளழிச்சு கொள்ள முடியும் ஒழிய, எங்கே விழுந்தோமோ அங்கே தான் எழனுமே ஒழிய, எங்கே விழுந்துட்டு தான் அங்கே போய் எழுறது அது சரியாக இருக்காது. அதனால தான் நாங்கள் அந்த வேலையை செய்ய வந்தோம். அப்போ இதையெல்லாம் நீங்கள் ஒரு தலைமுறை தமிழ் பிள்ளைகள் நுட்பமாக கவனிக்கணும், இது ஏன் இது செய்யப்படுது அப்படின்னு. விநாயகர் அளவுக்கு முருகன் கொண்டாடப்படுகிறாரா,
அல்லது அதுதான் அதுங்க பார்க்கணும். அது இல்லை, எங்கெங்கே விநாயகர் சிலை வைக்கப்படுதோ அங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கொடி பறக்குது. நீ அப்போ அது அது ஒரு அடையாளமாக நகர்த்தி நகர்த்தி கொண்டு போகப்படுது. இங்கே வள்ளலாரையோ வைகுந்தரையோ இங்கே நக்கீரரையோ இங்கே சித்தர்களையோ ஞானிகளையோ யோகிகளையோ இங்கே பேசுகிறதுக்கு யாரும் கிடையாது. தமிழின முன்னோர்களில் வந்து அவர்களைப் போல வழிபாட்டுக்கோ வாழ்வியல் நெறியோ காட்டிய மூதாதைகள் யாரும் கிடையாது. ஆனால் விவேகானந்தர் மட்டும்தான் அடையாளப்படுத்தப்படுறது. ஏன் வள்ளலார் வைகுந்தரோ அல்லது கிருபானந்த வாரியரோ குன்றக்குடி அடிகளார் போன்ற தமிழின மூதாதைகள் தமிழின முன்னோர்கள் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தத்துவார்த்த மேதைகள் ஏன் அடையாளப்படுத்தப்படலைன்னா அதுதான். நீங்கள் வீரன்னா மராட்டிய மன்னன் தான். அப்போ எங்கள் மூதாதைகளை என்ன பண்ணாங்க? தீரன் சின்னமலை மருது பாண்டியர் வேலுநாச்சியார் பூலித்தேவர் அழகுமுத்துக்கோன் சுந்தர் எங்கள் வீர எங்கள் பாட்டைங்கள்லாம் என்ன பண்ணாங்க? அவங்கள ஒட்டடை குச்சி வச்சுக்கிட்டு ஒட்டடை அடிச்சுட்டு இருந்தாங்களா? அவங்க கையில் வாழும் வேலும் இல்லையா? அவங்கெல்லாம் வீரர்கள் இல்லையான்னா நீங்கள் திட்டமிட்டு வீரர் அப்படின்னா மராட்டிய வீரர் மராட்டிய மன்னன் சிவாஜி அறிஞர் தத்துவ ஞானி அப்படின்னா அது விவேகானந்தர் அப்படி காட்டப்படுது. அப்போ ஒவ்வொரு தேசியனங்களின் அடையாளங்களை நொறுக்கி சிதைச்சு ஒரு ஒரு புதிய கட்டமைப்பை உருவாக்குவதை நம்ம பார்க்குறோம். இப்போ அதை கவனத்தில் வச்சுக்கணும். ஒரு தலைமுறை வந்து எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டு ஓடுகிற ஒரு போதை கலாச்சாரத்தை ஒரு நுகர்வு கலாச்சாரத்தை ஏற்றுக்கிட்டு இருக்கக்கூடாது. எது சரி எது தவறு எது அப்படி ஆய்ந்து செலிந்து சிந்தித்து வழி நடக்கிற ஒரு தலைமுறையாக உருவாகணும். அதுதான் நமது விருப்பம். அப்படி தான் பார்க்குறேன். அதுதான் இது வந்து இது ஒரு நீண்டகால சட்ட போராட்டத்துக்கு பிறகு உச்சநீதிமன்றம் அப்படி ஒரு தீர்ப்பை நமக்கு தந்தது. இது அதை பயன்படுத்தி 161வது சட்ட விதியை பயன்படுத்தி தமிழக அரசு சட்டசபை தீர்மானமோ அமைச்சரவை தீர்மானமோ ஒன்று நிறைவேற்றி அவங்க முன்னகர்த்தி ஆளுநர்கிட்ட பரிந்துரைக்க செய்து விடுதலை செய்யணுங்கிறது தான் இறுதி வாய்ப்பு. அதை தான் அது நீதிமன்றமும் வலியுறுத்திச்சு. அதில் இதை நம்ம எதிர்பார்த்தது தான். ஏன்னா இந்த ஆளுநர் வந்து யாரோட ஆளுநர் யாரோட ஆளுங்கிறது வெளிப்படையாக தெரியுது. இப்போ அவர் தெரியும். இப்போ அவர் வந்து பாருங்கள், அவர் நினச்சிருந்தால் இதை வந்து நேரம் கதவை திறந்துருக்கலாம். ஆனால் மறுபடியும் கருத்து கேட்குறேங்கிற பேரில் மத்திய அரசுக்கு நான் அனுப்புகிறேன்னா மத்திய அரசு என்ன செய்யுங்கிறது தெரியும் உங்களுக்கு. காலங்கடத்தி ரொம்ப நெருக்கினா மறுபடியும் ஒரு அமர்வுக்கு வழக்கு தொடுத்து நகர்த்தும். இதுவே பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இன்னொரு அமர்வுக்கு போகும்போது அது ஒரு 5-6 ஆண்டுகளை கடத்தி அந்த அமர்வு என்ன சொல்லுமோ அங்கே உட்கார்ந்துருக்கிற நீதியரசருடைய மனநிலையை பொறுத்து தான் எங்களுக்கு தீர்ப்பு வரும். அது ஒரு பெரிய சிக்கல். இது திட்டமிட்டு நகர்த்தப்படுது, வேணும்னே செய்யப்படுது, காலம் கடத்தப்படுது. அதுக்காக தான் நாங்கள் இப்போ போராட்டங்களை தொடங்க பொறுமையாக இருந்தோம். அது செய்யலை அப்படிங்கும்போது நம்ம போராடி தான் அழுத்தம் கொடுத்தாங்க. அதுக்கான வேலையை செய்யும் எப்படி சொல்கிறாரு அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் போகிற போக்கில் நகைச்சுவை எத்தனையோ நகைச்சுவைகள் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். 50 ஆண்டுகளாக செய்யாத இனிமேல் என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்கள். கனவு கண்ண கலைஞர் செய்யலை, சரி செய்யலை, என்னென்ன செய்யலை, செய்யலைன்னா ஏன் அவர் செய்யலை? அவர் செய்யாதது 75 விழுக்காடு தமிழ்நாட்டை வாங்கியிருக்காங்க, 100 கால் விழுக்காடு இருக்குது, அதை அவர் செய்து முடிப்பேங்கிறது. என்ன செஞ்சுருக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள். மாநில சுயாட்சின்னு முழக்கம் வச்சிங்க, மாநிலத்துக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள். வாங்க யார் உட்காந்து பேச வர்றது? வெற்று கூச்சல் வெற்று முழக்கம். தமிழ்நாடு தமிழருக்கே நாங்கள் முழங்கிட்டோங்கிறீங்க. அப்போ தமிழ்நாடு தமிழருக்கு தமிழ்நாடு தமிழருக்கேன்னு வந்துட்ட பிறகு திராவிட இயக்கங்களுக்கு திராவிடர்களை முன்னேற்ற இயக்கங்களுக்கு தமிழ்நாடு தமிழருக்கேன்னா அப்போ ஆளுகிற உரிமை அவருக்கே தானே, ஆளுகிற உரிமை அயலா இருக்கேவா? அதை தான் நாங்கள் சொல்கிறோம். அப்போ நீங்கள் எங்கள் எங்களை எங்கள் எதுக்கு எதிர்க்கிறீங்க? மாநில சுயாட்சிங்க என்ன இருக்குது? கல்வி இருக்கா? மருத்துவம் இருக்கா? என்ன இருக்குது உங்ககிட்ட? வரி இருக்குதா? கடைசியாக தேர்வும் இல்லை. நாங்கள் தான் படிக்க வச்சோம் அப்படிங்கிறீங்க. படிக்க வச்சிங்களா குடிக்க வச்சிங்களா? அந்த விவாதத்துக்கார் வருது. படிக்க வச்சா நீங்கள் தான் படிக்க வச்சிங்கன்னா தான் விரும்பிய கல்வியை படிக்க முடியலைன்னு தற்கொலை செத்து போனாலே தங்கச்சாணி தான். அது யாருக்கு யார் அதுக்கெல்லாம் காரணம்? யார் பொறுப்பேர்? என்ன உரிமை இருக்குது? எல்லாமே மத்திய அரசிட்ட கொடுத்தாச்சு. இந்தி எதிர்த்து நாங்கள் தான் போராடணும்னு எந்த இடத்துல இந்தி இல்லை? எந்த இடத்துல இந்தி இல்லை? இந்தி எதிர்க்காத மாநிலம் கேரளாவில் இந்தி குறைவாக இருக்குது. எங்கேயாவது பொது நிறுவ இடங்களில் எழுதி வச்சுருக்கேன், மற்ற இடங்களில் இல்லை. இங்கே இந்தி இல்லாத ஒரு இடம் சொல்லுங்கள் பாப்பா. செம்மொழி ஆய்வு நிறுவனம் அதில் அச்சிருக்குல்ல முத்திரை,
அந்த முத்திரையில் ஹிந்திலையும் இங்கிலீஷும் தான் இருக்குது. ஆய்வு நிறுவனம் என்ன? செம்மொழி ஆய்வு நிறுவனம். யார் கேட்குறது? வானூர்தியில் பறந்து பாருங்கள். சிங்கப்பூர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ் அறிவிப்பிச்சுறான், துபாயிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ் அறிவிப்பிச்சுறான், தமிழ்நாட்டின் தலைநகர்லேருந்து இப்போ மதுரைக்கு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு சொல்ல ஹிந்தியில் இங்கிலீஷ்லையும், பெங்காலியில் சொல்லுவோம், உருதுல சொல்லுவோம், இன்னும் போச்சுப்புரியில் சொல்லுவோம், தமிழில் மட்டும் சொல்ல மாட்டோம்னு ஒரு அறிவிப்பு வருது. இதெல்லாம் இது எங்கே போய் சொல்கிறது? இதெல்லாம் அப்படி சொல்லும்போது சிரிச்சுக்கிற வேண்டியதான். ஒரு ஒரு பட்டியலிட்டு சொல்ல சொல்லுங்கள். எங்கள் அப்பா வந்து இதெல்லாம் செய்யாமல் விட்டுட்டாரு அப்படின்னு. நீங்கள் கூட தானே இருந்தீங்க, இதெல்லாம் செய்யுங்கப்பான்னு சொல்லி செய்ய சொல்லியிருக்கலாம். அதுதான் உங்க வீட்டிலேருந்து அரிசி கொண்டு வா, என் வீட்டிலேருந்து உண்ணி கொண்டாருன்னு ஊதி ஊதி சாப்பிடு. என்னத்தையோ ஒரு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அது ஒரு சின்ன நகைச்சுவை, இது கொஞ்சம் பெரிய நகைச்சுவை. இது இதுக்கு பேர் எங்கள் அப்பத்தா சொல்லும் அடிக்கடி, இதெல்லாம் தாண்டா பேராண்டி கால கொடுமை அப்படின்னு சொல்லுவேன். இது ஒரு கால கொடுமை, அனுபவிச்சுக்கிற வேண்டியதான், வேறு என்ன பண்ணுறது.